ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 to 4 days வந்து எடுத்த பிளாக் தான். அம்மா வீட்டில் இருக்கிறதே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும். இந்த டைமில் ஸ்நாக் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் இல்லை ஜூஸ் அந்த மாதிரி வந்து நான் டயட்டில் இருக்கனால வந்து எடுத்துக்குவேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முலாம்பழம் இருந்தது, அதனால் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். முலாம்பழம் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருந்தாக்கா ஸ்கூப் பண்ணி எடுக்காமல் கட் பண்ணி ஜூஸ் போடுங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கட் பண்ணி ரெடி பண்ணேன். நம்ம டயட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2 வேளைக்கு பழங்கள் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கடித்து சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்குவேன், இன்னொரு டைம் வந்து ஜூஸ் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவேன். நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியும். அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போகல. சரி, பாப்பாவையும் தம்பி எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த காட்டன் குர்த்தி தான் வந்து வியர் பண்ண போகிறேன். ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இது ஒரு சூப்பரான காட்டன் ட்ரெஸ், சம்மர் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி சட்டிலான ஒரு கலர், எலிகண்ட்டான ஒரு டிசைன்ஸ், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டிக்கு இல்லை ஏதாவது குட்டியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து வியர் பண்ணிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நாட் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம ஹிப் சைஸை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து கிடைக்கும். பேண்ட் அண்ட் ஷால் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ தனியாக வந்து ஒரு டாப் தைக்கிறோம் அப்படின்னா இதை இந்த பேண்ட் ஷால் கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupees ரயா கிளாத்திங் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் ஃபார் மணி தான், அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டிஸ்கிரிப்ஷனில் பேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேகனை எங்கேயாவது கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதா எனக்கு வந்து பெரிய டாஸ்க்காக இருக்குது. தலைசீவை கூட நிற்கிறதே இல்லை. நான் பாப்பா ரெண்டு பேர் பிடிச்சி தான் வந்து அவனுக்கு தலைசீவிட்டோம். அந்தளவுக்கு வந்து இப்போல்லாம் சேட்டை பண்ணுறான். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வச்சிருந்த ஹேண்ட்பேக் பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஹேண்ட்பேக் அது கூடவே இன்னொரு பெரிய பேக், ரெண்டுமே சேர்த்து 550 வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸுமே வந்து கேட்ட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரே கலர் ட்ரெஸ், என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் வந்து எடுத்து கொடுத்தேன். சூப்பராக இருந்தது. போட்டாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரே டைமில் போடுவாங்க, பார்க்குறக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டை புதுசாக ஜூடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, அங்கே போய் அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து திண்டல் போகிற ரோட்டில் தான் வந்து ஜூடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பக்கம்தான், அங்கே வீடியோ எடுக்க ஹலோ டெலின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே தேவையான திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வந்து ஈரோடு வந்து கொங்கு கலையரங்கம்கிட்ட இருக்கும் பழமுது நிலையம், அங்கே வந்து எல்லா திங்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் கிடைக்காத பொருள்லாம் வந்து நான் இங்கே தான் வந்து ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வந்தால் வந்து வாங்கிட்டு போவேன். ஸோ பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஊருக்கு வரல, நெக்ஸ்ட் டே வந்து மதியமாக ஈரோட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சரி வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்து கையோடு எடுத்து வச்சுட்டோம்னா டைம் டு டைம் வந்து வேலை ஈஸியாக முடியும், சமையல் நேரத்துலேயும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோஃபு வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து சமோசா ஷீட்டு சீஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
அத்தை வந்து கீரை கிடச்சதுன்னு வந்து வாங்கிட்டு வச்சுருந்தாங்க, வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கையோட அதையுமே எடுத்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கீரையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாமல் சுத்தமாக இருக்க கண்டெய்னரில் போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 week வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சமையலும் போது எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீசரை வந்து எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் மோஸ்ட்டாக வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கமாக இருக்குது. நான் வந்து ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் டோஃபு, பன்னீர், சமோசா ஷீட், சீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீசரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். டோஃபு, பன்னீர், அதுக்கப்புறம் பட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் க்யூபாக கட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னர் போட்டு வச்சுக்குவேன். யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சமோசா ஷீட் போட்டு வச்சுருந்த பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அது ஈரோடு மினிஷோ ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி இட்லி தோசை மாவு வந்து அரைக்கலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டயட் இருக்கனால மோஸ்ட்டாக ஹெல்த்தியாக என்ன கிடைக்குமோ, எது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 cup வந்து இட்லி அரிசி, 3 cup வந்து ராகி எடுத்திருக்கேன். ராகியில் வந்து குப்பை வந்து அதிகமாக இருக்கும். 5-6 times நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. டயட் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து 3 months ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ தான் ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கேன். கன்சிஸ்டன்சி வந்து என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. ஒரு 5 days இருப்பேன், அதுக்கப்புறம் 10 days வந்து விட்டுருவேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 month தான் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி விசிபிளான ரிசல்ட்ஸும் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து அதே கப்பில் வந்து 1 cup வந்து எடுத்துக்கிறேன். 1 teaspoon வெந்தயம். இதே வந்து ஒரு 2-3 times வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா ஒவ்வொரு ஆகும்னு வந்து சொல்லுவாங்க. நாளை காலையில் எழுந்து அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சமையல் வேலை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இப்போலாம் மார்னிங் டைம்லேயும் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். ரொம்ப அனல் அடிக்குது, அடுப்புக்கிட்ட நின்று மதிய டைமில் வந்து சமைக்கவே முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தாங்க, சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொத்தமல்லி சட்னி வந்து எப்படி செய்கிறாங்க அதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் போடும்போது கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு 20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் வர மிளகாயும் காரத்தவங்க அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 10 pulp பூண்டு போட்டு வெங்காயமும் பூண்டு நல்லா நிறம் மாறி வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து 1/2 teaspoon சீரகமும் 1/2 teaspoon கொத்தமல்லியும் போடணும். ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா வெங்காயம் பூண்டு வந்து வறுப்படாது. இந்த டிப்ஸ் வந்து எங்கள் அத்தை தான் வந்து ஷேர் பண்ணாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 2 medium size தக்காளி இது வந்து லைட்டாக வந்து குறைய வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வந்துக்கிட்டேன். இது 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினது, லாஸ்ட் வீக் வந்து ஊரில் இல்லை. நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹேக் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு ஒர்க் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு நல்லா பெரட்டிட்டு அதை சுருங்கினதுக்கப்புறமா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ வந்தது, அதுவும் நேற்று க்ளீன் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையும் போட்டு தான் வந்து பொரியல் ரெடி பண்ண போகிறேன். நான் பொரியலுக்கு உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தாலும் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இது கூட சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சட்னி வந்து ரெடி. இ
இந்த டைப் சட்னி பார்த்தீங்கன்னா சாத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வேளைக்கு மட்டும் ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் பேக் பண்ணுறீங்கன்னா தேங்காய் போட மாதிரிங்க. நாங்கள் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணுற சட்னி வேணால் தேங்காய் போட்டு வந்து அது வந்து வேறு மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்து கீரையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பழகிக்குவாங்க. கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், சீரகம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு தோலோட தான் எடுத்துக்கிட்டேன், அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. தேவையான அளவுக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையானக்கு வரமிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா பிரட்டி விட்டுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். கேஸ்ட் அயன் பாத்திரம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். சமைச்சு முடித்ததுமே வந்து தண்ணியிலாம் போட்டுக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான காட்டன் டவல் வச்சு தண்ணியெலாம் துடைச்சிட்டு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு யூஸ்க்கு வந்து ரெடி. நாம் வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து அப்படியே விட்டுட்டோம்னா சீக்கிரம் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிரும். அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கேஸ்ட் அயனுக்கு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி வச்ச இந்த சைடு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரையில் வந்து உப்பு போட தேவையில்லை, உருளைக்கிழங்கு வேகும் போதே உப்பு போட்டுட்டோம். கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக போனாலும் கறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து பாட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டேன், பொரியல் வந்து ரெடி. டைம் அரௌண்ட் ஒரு 11 o'clock இருக்கும். அகைன் பேக் டு கிச்சன், கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டேன். நைட்டு ராகி உளுந்து ஊற வச்சுருந்தோம்னா நல்லா ஊறியிருந்தது. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து அரைக்க போகிறேன், அதனால் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தோ வெந்தயமோ கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 டைமாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உளுந்து நல்லாவே வந்து ஒவ்வொரியாக கிடச்சிது. ராகியும் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தேவைப்படும் போது வந்து தண்ணி விட்டாரிங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனாலும் ராகி சின்ன சின்னதாக இருக்கனால வந்து அரைப்படுறதில்ல. நான் 3 பேட்சாக பிரித்து அரைச்சிட்டேன். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் வந்து குளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அனதர் நெக்ஸ்ட் டே, சித்திரக்கணிக்கு வந்து முந்தின நாள். நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா வீடு க்ளீனிங்கில் பயங்கர பிஸியாக இருந்தோம். டிவி டேபிள் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. மேலக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த பாட் வச்சு இப்போதைக்கு வச்சுருக்கோம். இதில் மணி பிளான்ட் வைக்கிறான்னு ஒரு ஐடியா இருக்குது, இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேல வாட்டர் பாட்டில்ஸ் போட்டு வச்சுருப்போம், ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம், இல்லைனா ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வரும். இன்னொன்றில் வந்து அந்த சில்வர் தூக்கும் மேசன் ஜாஸ் வச்சுருப்போம், எடுத்து யூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டிலை கையோட க்ளீன் பண்ணிடலான்னு ரெண்டுலேயும் கொஞ்சம் வந்து விம்ஜல் விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறுனா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக போயிட்டு இருக்குது. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்துட்டேன். நேற்று ஆட்டி வச்சிருந்த ராகி மாவு நல்லா வந்து புளிச்சிருந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மாவு 2 நாளைக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தேவைப்படும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பணியாரம் மூணுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் மூணுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு நார்மலாக வந்து எண்ணெய் விடாமல் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக நாட்டு சக்கரை தூவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு தான் வந்து ரெடி பண்ணேன். நைட்டு ரெடி பண்ண சிக்கன் குழம்பு இருந்தது, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். வீடு மாவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் குழம்புலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம், வீட்டில் எதுவும் வச்சுருக்க மாட்டோம். ஃபைனலி ஒரு பெரிய டாஸ்க்கு சித்திரக்கணிக்கு முந்தின நாள் தான் வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து நோம்பிக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த டைம் கையை அடிப்பட்டனால எதுவுமே ஏர்லியராக செய்ய முடியல. அதுவும் இல்லாமல் பாப்பாவோடய எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதில் தான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருந்தோம். அதனால் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஸோ பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் அவளும் வந்து எனக்கு இப்போ நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஸோ நான் வந்து எல்லாம் எடுத்து தொடச்சி வச்சேன். வாஷ் பண்ணி வைக்கிறது தான் வந்து அவள் வாஷ் பண்ணி கொடுத்தா. ஏன்னா அதிக நேரம் தண்ணியில் கை வச்சுருந்தோம்னா அது ஊறி மறுபடியும் வந்து வலி எடுக்க ஆரம்பிக்கிறதுனால அவ தான் வந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சா. டாப் ஷெல்ஃபில் வச்சுருக்க கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்க 10 மட்டும்தான் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அதில் இருக்க திங்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் தீரதே கிடையாது. சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர் அதுக்கப்புறம் மீதி 3 கிளாஸ் பாட்டிலும் அடிக்கடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருக்கனால அந்த அளவுக்கு வந்து எனக்கு என்ன பசை இல்லை. அதனால் ஜஸ்ட் வைப் பண்ணி மட்டும் வச்சேன். மேலே ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா விம்ஜெல் வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட்டு தொடச்சி விட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுவேன். நான் கீழே எந்த ஷீட்டும் வந்து போட மாட்டேன். அது போட்டால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பயுமே யூஸ்வலா இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெல்ஃபு. இதில் வந்து 100 ml கிளாஸ் கண்டெய்னரும் பாப் அப் ஜார் வந்து 250 ml, அப்புறம் வந்து காஃபி டீ சுகர் அந்த கண்டெய்னர் தான் வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் வந்து இருக்கனால சீக்கிரம் காலியாயிரும். ஒவ்வொரு டைமும் வந்து காலியாச்சுன்னா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறனால இதுலேயும் வந்து அந்தளவுக்கு கிடையாது. வைப் பண்ணி வச்சேன். பாப்பா வந்து டிஷ்யூ வச்சு உள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சா. அதே மாதிரி இந்த ஸ்லாப்பும் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி விட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜு வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணதானேன்னு கேட்பீங்க. நான் சைடில் ஃப்ரண்ட் டோரு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஆனால் வாங்கினது வந்து ஒரு டைம் கூட நான் யோசிக்கவே இல்லை மேலே வந்து குப்பை சேரும் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு யோசனை வந்து ஏறி பார்க்கும்போது அவ்வளோ குப்பை இருந்தது. பாப்பா வந்து அதை க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னா நான் வந்து ஆயில் பாட்டில் ஊற வச்சுருந்தோம்னா அதை வந்து க்ளீன் பண்ணேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரஷ்ஷே வந்து தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி கீழே விட்டுட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த அடியில் வந்து எண்ணெய் பசை இருக்கும்ல அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்துடும். ட்ரெஸ்மே ஆனால் வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஓவர் நைட் கூட நல்லா ஊற விட்டுருங்க. மேலே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே கிடையாது. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற நாப் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த ரப்பர் ஆட்டை இருக்கும்ல அதை இழுத்திங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து சுத்தமாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து உள்ளே அவ்வளோ அழுக்கு இருந்தது. நான் வந்து 2 bottles வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 இருக்கும். கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். பாப்பாவும் தம்பியும் வந்து ஈவினிங் ஸ்நாக் ஏதாவது கேட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி கஸ்டர்ட் புட்டிங் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். கஸ்டர்ட் பவுடர் ஈரோட்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன்.
வந்தேன். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபியில் தான், என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் கொஞ்சமாக ஒரு 2 போட்டு எலுமிச்சை மிளகாய் சாறு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி, நீங்கள் எதில் வந்து புட்டிங் வைக்க போகிறீங்களோ அதில் கீழே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து சர்க்கரையாக வந்து அது மாறாது. நான் கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டதுமே வந்து அது நல்லா கரைஞ்சிரும். இப்போது மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் வந்து காய வச்சுருந்தேன். அடுப்பை சிம்மில் வச்சு அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தையே பார்த்தீங்கன்னா திக்காகிடும், நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி விடும், அது நல்லா திக்காகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா மறுபடி பழைய ஸ்டேஜ்க்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரமல் சிரப் ஊற்றி வச்சுருக்க கண்டெய்னரில் ஊற்றி ஒரு 5 to 6 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடி. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாட்டில் வந்து நல்லா காஞ்சிருந்தது, பொருள்லாம் போட்டு ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர், அப்புறம் வந்து தோசை தவா, மற்ற கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி, உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது. நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னா ஒரு 4 to 5 மந்த்ஸ் வரைக்குமே ஒரு சில பொருள்லாம் வந்து தீர்றதே கிடையாது. ஆனால் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலுமே வந்து பூச்சி எதுவுமே வந்து வைக்கிறது இல்லை, சூப்பர் ஏர்டைட்டா இருக்கு. ஃபைனலி ஒரு க்ளீன்டு கிச்சனை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆயில் கேனும் காஞ்சிருந்தது, ஆயில் எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கஸ்டர்ட் புட்டிங் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வேணும்னு கேட்டான்னு நான் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து வெளியே எடுத்துட்டேன். 5 to 6 hours வச்சுருந்தா இன்னுமே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். ஆனால் இதுவே வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.